ஹாய் ஹலோ, நான் தான் அமீர்கான், மார்க்கெட் தமிழா யூடியூப் சேனல்லேருந்து. கைஸ், உங்ககிட்ட கையில் ஒரு 5 லட்சம் ரூபாய் இருந்தாலே போதும், நீங்கள் எந்த தொழில் பண்ணாலும் பரவாயில்ல, உங்களால் கூடுவாஞ்சேரியில் ஒரு சூப்பரான இடத்துல லேஅவுட் வாங்கிட முடியும். எக்ஸாக்டாக இந்த லேஅவுட் எங்கே இருக்குது, இதை சுற்றி என்னென்ன இருக்குது, உள்ளுக்குள்ள என்னென்ன அமெனிட்டிஸ் வருது, இதை பற்றின முழுமையான விவரங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ நீங்கள் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி இதுவரை நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பத்தாது, பக்கத்தில் பில் பட்டன் அழுத்திக்கங்க. அப்போ தான் இது மாதிரி நம்ம அடுத்தது எந்த ஒரு வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, சார் விட்டார், சார் கிட்டத்தை நம்ம எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேங்களா, இப்போ கேட்க போகிறது இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபோன் பண்ணியோ அல்லது வாட்ஸ்அப் பண்ணியே கேட்டுக்கலாம். சாரோட ஃபோன் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஸ்க்ரீன்லையும் கொடுத்துருக்கேன். ஓகே, ஹாய் சார். ஹாய் சார். ஓகே சார், ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன, நம்ம கம்பெனி நேம் என்ன, எங்கே இருக்க அப்படி சொல்லுங்கள். ஐம் ராஜதுரை சார். ஓகே, நான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேமிலி பில்டர் அண்ட் டெவலப்பரில் எக்ஸிக்யூட்டிவாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா கூடுவாஞ்சேரியில் இருக்குது, ஈஸியாக தென் ஓஎம்ஆரில் இருக்குது. நம்ம கம்பெனி அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி சார். ஓகே, நார்மலாக ஒரு சின்ன ஆஃபீஸ் கிடையாது. ஓகே, ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி. ஓகே ஓகே, இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கார்பரேட் லெவலுக்கு பண்ணிட்டு இருக்கோம் சார். சூப்பர். ஓகே ஓகே, நீட்டாக கிளியராக பண்ணி கொடுத்துட்டு. ஓகே ஓகே சார், இப்போ நம்ம நிற்கிறோம் இல்லையா, இந்த ப்ராஜெக்ட் பேர் என்ன, எங்கே இருக்குது அப்படின்ட்டு சொல்லுங்கள் சார். நம்ம லேஅவுட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நிற்கிறது நான் சொன்ன மாதிரி சென்னையில், சவுத் சென்னையில். நல்லா ஃபெமிலியரானா கூடுவாஞ்சேரி, கூடுவாஞ்சேரி நெல்லிக்குப்பம் ரோடுன்னு சொல்லுவாங்க சார். ஈவன் சென்னையில் இப்போ இடம் வாங்குறோன்னு ஆசைப்படுறவங்க நெல்லிக்குப்பம் ரோடு தெரியாதவங்க யாருமே கிடையாது. அதில் நம்ம ஒரு புது லேஅவுட் சார், டிடிசிபி வித் ரேரா அப்ரூவ்டாக நம்ம பண்ணுறோம் சார். சூப்பர். ஓகே சார், ஓகே சார், இந்த லேஅவுட்டுக்கு நீங்கள் என்னென்ன அமெனிட்டிஸ் வாங்கி வச்சுருக்கீங்க? ஓகே சார், ஃபஸ்ட் நம்ம லேஅவுட் பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு, நல்லா சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் டாப் ரோடு கொடுத்துருக்கோம். இன்னும் ஒர்க் முடியல, நீங்கள் பார்த்தாவே தெரியும். காம்பவுண்ட் வால் தான் இப்போ தான் ரெடி ஆகிட்டு இருக்கு, இன்னும் பெயிண்ட் பண்ணணும். மெஷரிங் எல்லாமே போயிட்டுருக்கு. ஸோ எல்லாமே பெயிண்ட் பண்ணி மெஷர் பண்ணி பிளாட் நம்பர்லாம் போட்டுட்டு ஸ்ட்ரீட் லைட் கொடுக்கலான் பிளான் இருக்குது, அவென்யூ ட்ரீஸு. ஓகே, ஸோ இந்த இந்த சைடில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இதிலே வந்து பார்த்தீங்கன்னா சில பேனர்ஸ்லாம் வச்சுருவாங்க. நீங்கள் இடம் பார்க்க வரீங்களா, நான் தான் சொல்லி தெரியல, இந்த நீங்கள் இருக்கிற பேனர்ஸ் பார்த்தாவே தெரிஞ்சிடும் பக்கத்தில் என்னென்ன அமெனிட்டிஸ் இருக்குது. சூப்பர் சூப்பர். ஓகே ஓகே, இந்த ப்ராஜெக்ட் பக்கத்தில் என்னென்ன அமெனிட்டிஸ் இருக்குது, ஐ மீன் ஸ்கூல், காலேஜ், ஹாஸ்பிட்டல், ட்ரான்ஸ்போர்ட், இதெல்லாம் என்ன இருக்குது? சூப்பர் சார், ஸ்கூலு. ஸோ நம்ம வேளம்மாள், மேக்ஸிமம் வேளம்மாள்னு தெரியும், சென்னையில் நிறைய ஸ்கூல்ஸ் இருக்காங்க அவங்க. ஃபஸ்ட் வேளம்மாள் ஸ்கூல் இருக்குது, எஸ்ஆர்எம் பப்ளிக் ஸ்கூல், ரெண்டுமே ஈவனாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிபிஎஸ்சி ஸ்கூல் தான். அது மட்டும் இல்லாத வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியர்பை நம்ம கூடுவாஞ்சேரியில் பாரதியார் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், எஸ்டான்ஷியா. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சொல்ல போனால் குட்டி குட்டி ஸ்கூல்லாம் இருக்குது, இதெல்லாமே ஃபெமிலியராக தெரியும், மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரியும். இந்த ஸ்கூல்லாம் சொன்னாவே மக்கள் எல்லாருக்குமே தெரியும் சென்னையில் இருக்கு. ஓகே, அதுக்கு அடுத்தது ஸ்கூல் முடிஞ்சிங்களா, உங்களுக்கு அடுத்தது ஹையர் எஜுகேஷன், காலேஜ் போகிறீங்களா. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நெல்லிக்குப்பம் இங்கேருந்து ஒரு 5 மினிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்குது. அங்கேருந்து போனீங்கன்னா இன்னும் ஒரு 5 மினிட்ஸில் சத்யசாய் மெடிக்கல் காலேஜ், அம்மாப்பேட்டையில் ஓஎம்ஆர் போகிறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெடிக்கல் காலேஜ். தென் நம்ம ஓஎம்ஆர் இது கூடுவாஞ்சேரியிலேயே எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி இருக்குது, கிரசன்ட் யூனிவர்சிட்டி இருக்குது. ஸோ எஜுகேஷன் சொல்லணும்னா நிறையவே இருக்குது இல்லையா? கண்டிப்பாக. ஹாஸ்பிட்டல் பொறுத்தவரை, ஹாஸ்பிட்டல் நம்ம நெல்லிக்குப்பம் ரோட்லேயே இருக்குது சார், 24 ஹவர்ஸ் ஹாஸ்பிட்டல். நிறைய பேர் தெரியாது நெல்லிக்குப்பம் ரோட்ல 24 ஹவர்ஸ் ஹாஸ்பிட்டல் இருக்கு, தீபம் ஹாஸ்பிட்டல், தீபம் ஹாஸ்பிட்டல், ஜிபி ஹாஸ்பிட்டல். அப்புறம் நம்ம எஸ்ஆர்எம் குளோபல் ஹாஸ்பிட்டல் நிறைய வந்து இருக்கு, எஸ்ஆர்எம் பெரிய ஹாஸ்பிட்டல். ஸோ அதுவும் வந்து அதிகபட்சம் 10 நிமிஷத்தில் ரீச் பண்ணிடலாம். சூப்பர். ஓகே சார், நம்ம பக்கத்தில் டிரான்ஸ்போர்ட் என்ன சார் இருக்கு? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிரான்ஸ்போர்ட்டுக்கு யோசிக்கவே தேவையில்ல சார், ஏன்னா வந்து கூடுவாஞ்சேரிக்கு பக்கத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏசியாலேயே பெரிய பஸ் ஸ்டாண்ட்னா ஃபஸ்ட்டு இந்த இயருக்கு முன்னாடினா உங்களுக்கு கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் சொல்லுவாங்க. ஆமாம். ஸோ இப்போ நவ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் பஸ் ஃபெசிலிட்டிஸ் மட்டும் இல்லை, ட்ரெயின் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூடுவாஞ்சேரியில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ட்ரெயினுமே நிற்கும், தாம்பரத்துக்கு அடுத்தது எல்லா ட்ரெயினுமே நிற்கும்னா உங்களுக்கு கூடுவாஞ்சேரியில் தான். ஸோ இந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு 10 நிமிஷத்தில் நீங்கள் ரீச் பண்ணிடலாம் கூடுவாஞ்சேரி ரயில்வே ஸ்டேஷன். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் போன அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மீனம்பாக்கம் ஏர்போர்ட் இருக்குது, ஏர்போர்ட் இருக்குது. அதிகபட்சமாக ஒரு 20 லேருந்து 25 மினிட்ஸில் நீங்கள் ஏர்போர்ட்டை ரீச் பண்ணிடலாம். அதே மாதிரி அதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா தாம்பரம் ஜங்ஷனும் இருக்குது, தாம்பரம் ஜங்ஷன் இருக்குது. ஸோ இவ்வளோ அமெனிட்டிஸ் இருக்குது, அதே மாதிரி பக்கத்தில் இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இருக்குல்ல. ஓகே சார், இந்த லொக்கேஷனுக்கு நீங்கள் என்னென்ன அப்ரூவல் வாங்கி வச்சிருக்கீங்க சார்? நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணுற இந்த லேஅவுட் இல்லை சார், எல்லா லேஅவுட்டுமே சார் நம்ம அப்ரூவ் ப்ராப்பர்ட்டி மட்டும்தான் பண்ணுவோம். டிடிசிபி அப்ரூவல் வித் ரெரா, இப்போ கம்பல்சரி ரெரா இருந்தால் மட்டும்தான் ரிஜிஸ்டர் பண்ணுவோம். கண்டிப்பாக கம்பல்சரி நம்ம டிடிசிபி ரெரா இல்லாமல் எந்த ஒரு லேஅவுட்டுமே ப்ரொமோட் பண்ணுறது இல்லை. சூப்பர். ஓகே ஓகே, ஸோ இங்கே டிடிசிபி வாங்கி வச்சிட்டாங்க, ரெராவும் வாங்கி வச்சிட்டாங்க. ஓகே சார், இந்த லேஅவுட்டில் இந்த பிளாட்டில் தண்ணி எத்தனை இருந்து சார் இருக்கும்? கூடுவாஞ்சேரியில் நீங்கள் சுற்றி பார்த்தாலே தெரியும் ஃபுல்லாக க்ரீனிஷான ஏரியா சார். இன்ன வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கூடுவாஞ்சேரியில் வாட்டர் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ப மாட்டீங்க, 30 அடியிலே உங்களுக்கு தண்ணி கிடைச்சிரும். ஏன்னா இன்ன வரைக்குமே விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஏரியாவில், தண்ணி பிரச்சனை உங்களுக்கு அடுத்த ஜென்ரேஷன் வரைக்குமே தண்ணி பிரச்சனை இந்த ஏரியாவில் இருக்காது. சூப்பர் சூப்பர். ஓகே ஓகே சார், பாரம்போது பார்த்து நான் பக்கத்தில் எத்தனையோ லேயர் இருக்குது, நான் அங்கெல்லாம் வாங்காமல் நான் அதுக்காக இங்கே உங்கள்கிட்ட வாங்கணும் சார். நீங்கள் வரும்போதே பார்த்துருப்பீங்க, நீங்கள் சைட்டு விசிட் பண்ணும்போது பாருங்கள், நம்ம லேஅவுட்டுக்கு முன்னாடி நிறைய லேஅவுட் இருக்கும் சார், நிறைய. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு
தங்கு தடையின்றி வரலாம். ஏன்னா ரோடு அந்த அளவுக்கு உங்களுக்கு ஃபுல்லாகவே 40 அடி ரோடு 50 அடி ரோடு தான் இருக்கும். வழியில் எல்லாமே லே அவுட் தான் இருக்கும். ஆனால் இந்த லே அவுட் மாதிரி இருக்காது, அதுதான் ஒரு விஷயம். ஓகே, ஸோ இந்த லே அவுட் மாதிரி இருக்காது. உங்களுக்கு செக்யூரிட்டிக்காக ஃபுல்லி காம்பவுண்ட் கொடுத்துருக்கும். ஓகே, ஸ்ட்ரீட் லைட் வைக்க போகிறோம். ஓகே, உங்களுக்கு பிளாக் டாப் ரோடு கொடுக்குறோம். ஓகே, டிடிசிபி ரேர் அப்ரூவ்டு. மோஸ்ட்லி அவங்க என்ன அப்ரூவ் வாங்கியிருக்கலாம்னு தெரியும், நம்ம அப்ரூவ்டு டிடிசிபி ரேர் அப்ரூவ்டு சார். ஓகே, வாங்கியாச்சு. அதனால் நீங்கள் ப்ராப்பராக எந்த ஒரு எதையுமே நீங்கள் யோசித்தாலும் நம்பி இன்வெஸ்ட் பண்ணலாம். உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நாங்கள் கேரண்டி சார். சூப்பர், ஓகே ஓகே. ஓகே சார், பக்கத்தில் லே அவுட்டுக்கு ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோ கொடுக்குறாங்க, நீங்கள் எவ்வளோ கொடுத்துட்டு இருக்கீங்க சார்? நம்ம லே அவுட் வரதுக்கு முன்னாடியே நீங்கள் 3-4 லே அவுட்டில் பார்க்கலாம் சார். நிறைய லே அவுட் போட்டுட்டு தான் இருக்காங்க, ஏன்னா கூடுவாஞ்சியில் தான் ரியல் எஸ்டேட் பயங்கர பூமில் இருக்குது. ஆமாம் ஆமாம். ஸோ நம்ம வர வழியில் வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் 2,300 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க, 2,000 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க, 1,900 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. ஆனால் நீங்கள் அந்த சைட்டை பார்க்கும்போது நம்ம சைட்டு தான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவீங்க. ஸோ நம்ம சைட்டும் பெஸ்ட்டாக இருக்கும், ப்ரைஸும் பெஸ்ட்டாக இருக்கும், அஃபோர்டபுளாக இருக்கும். ஓகே, நமக்கு தேவை எல்லாருமே இடம் வாங்கணும். இடம் வாங்க ஆசைப்படுறவங்களுக்கு நம்ம ஒரு பிளாட் கொடுத்துடணும். ஓகே, ப்ரைஸ் சொல்லியிருந்தால் எல்லா ப்ரைஸுமே சொல்லியாச்சு. நம்மளோட ப்ரைஸ் என்னென்னா ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸ் தான், 1,850 சார். ஓகே, 1,850 ரூபாய். ஆமாம், 1,850 ரூபாய். சூப்பர். ஓகே சார், நீங்கள் இங்கே பிளாட் மாதிரி செல் பண்ணுறீங்களா இல்லை வீடும் கஸ்டமைஸ் பண்ணி தரீங்களா? கண்டிப்பாக சார், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லே அவுட்டும் போட்டுட்ருக்கோம், ரீசேல் பிளாட் பண்ணிகிட்ருக்கோம், இண்டிவிஜுவல் ஹவுஸ் சேல் பண்ணிகிட்ருக்கோம், அப்பார்ட்மெண்ட்ஸ் கூட நம்ம பண்ணிகிட்ருக்கோம் சார். அதான் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி, ஒருத்தவங்க இடம் வாங்கணும், வீடு வாங்கணும், நமக்குள்ளே அதாவது நம்ம ஃபேமிலிக்குள்ளே வந்துட்டாவே அவங்க கையில் ஏதாவது நம்ம ப்ராப்பர்ட்டி ஹேண்ட் ஓவர் பண்ணுவோம். சூப்பர், சூப்பர். ஓகே ஓகே. ஸோ சார், உங்கள்கிட்ட பிளாட் சைஸ் எவ்வளோ இருந்து இருக்குது? நல்ல சூப்பரான கொஸ்டின் சார். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இடம் வாங்குறவங்க வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு கிரௌண்டில் வாங்கிட மாட்டாங்க. கண்டிப்பாக கிடையாது, ஏன்னா 600 ஸ்கொயர் ஃபீட்லையும் கேட்பாங்க, 2 கிரௌண்ட்லையும் கேட்பாங்க. அதனால் மொத்தம் 63 பிளாட் சார். அதில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 800 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து ஸ்டார்ட் ஆகி நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு கிரௌண்டாக 2 கிரௌண்டாக வேணாலும் அட்ஜாயின்ட்டில் நீங்கள் பிளாட் எடுத்துக்கலாம் சார். எடுத்துக்கலாம். சூப்பர், ஓகே ஓகே. ஸோ கேஸ் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 800 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து பிளாட் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும்பொழுது எல்லாராலுமே ரெடி பேமெண்ட் கொடுத்து பிளாட் வாங்கிட முடியாது, பிளாட்டோ வீடோ வாங்கிட முடியாது. கண்டிக்கும்பொழுது அவங்க எவ்வளோ டவுன் பேமெண்ட் கட்டுற மாதிரி இருக்கும்? நீங்கள் சொல்கிறது 100% உண்மை. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே கையில் கேஷ் வச்சுருக்கோம், இடம் வாங்கணும் ஆசை இருக்கும், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கையில் கேஷ் இருக்காது. ஆனால் அவங்க வந்து இனிஷியலாக பேமெண்ட் ரெடி பண்ண முடியும். அவங்களால இனிஷியல் பேமெண்ட் ரெடி பண்ணும்போது மினிமம் நீங்கள் ஒரு 5 லாக் வச்சுருந்தா போதும், இந்த லே அவுட்டில் உங்களுக்கு ஒரு பிளாட் வேணுமா ரெஜிஸ்டர் நீங்கள் பண்ணிக்கலாம். சூப்பர், ஓகே ஓகே. ஸோ எல்லாருக்கும் ஒரு பிளாட் நம்ம கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் லோன் சொல்லியிருந்தீங்களா, பேங்க் லோன் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக 80%-90% உங்களுக்கு ஃபண்ட் பண்ணி கொடுத்துருவோம் சார். அப் டு 90 வரைக்கும் பண்ணி கொடுக்குறோம். நம்ம ப்ராப்பரான அப்ரூவல் சார், பேங்க்கில் எடுத்துமே நம்ம டாக்குமெண்ட் கொடுத்தா போதும், லோன் ரெடியாக தருவாங்க, கிடைச்சிருவாங்க இல்லையா? கண்டிப்பாக. சூப்பர், ஓகே ஓகே. கிளைண்ட்டோட ப்ரொஃபைலை செக் பண்ணிவிட்டு சைட்டுக்கு எந்த ஒரு குறையும் இருக்கா சார்? உங்களுக்கு பேங்க் லோன் எல்லாமே டோர் ஸ்டெப்பில் எங்களுக்கு தனியாக டிபார்ட்மெண்ட் வச்சு நாங்கள் ரன் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே. ஸோ உங்களுக்கு இதுக்கு தான் சொல்லிட்டு இல்லை, எல்லாத்துக்குமே தனித்தனி டிபார்ட்மெண்ட் இருக்கும்போது உங்களுக்கு எந்த ஒரு ஒர்க்கும் கிடையாது. இடம் பார்க்க போகிறீங்க, பிடிச்சிருந்தா பேச போகிறீங்க, லாஸ்ட்டாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண அன்றைக்கி வர போகிறீங்க. சூப்பர், ஓகே. மற்றபடி எங்கள் பேங்க் லோனுக்காக அவங்க எங்கே போய் அலைய தேவையில்லை இல்லையா? அவங்க எதுக்குமே அலைய தேவையில்ல சார். நீங்கள் இடம் பார்க்குறீங்க, அதான் நான் சொன்ன மாதிரி இடம் பார்க்குறீங்க, ஓகே நான் பிடிக்குதா, ரேட் பேச போகிறீங்க, அட்வான்ஸ் கட்ட போகிறீங்க, அடுத்தது அக்ரிமெண்ட் பண்ண போகிறீங்க, டேரெக்டாக லோன் ப்ராசஸ் மூவ் பண்ணது எல்லாமே உங்களுக்கு உங்களுடைய அதான் டோர் ஸ்டெப்பில் வந்து உங்களுக்கு எல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்க. வீட்டுக்கே வந்து பண்ணி கொடுத்துருவாங்க சார். ரெஜிஸ்ட்ரேஷன் டிராஃப்ட் பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு ஸ்டாஃப் இருக்காங்க சார். சூப்பர். ஜஸ்ட் நீங்கள் கரெக்ஷன் தான் பார்க்க போகிறீங்க. ரைட் ரைட், ஓகே சார். ஓகே சார், அப்படி இருக்கும்பொழுது எல்லாருக்குமே லோன் கிடச்சிடாது. ஸோ நீங்கள் யார் யாருக்கெல்லாம் லோன் வாங்கி தர்றீங்க சார்? ஒரு ஷாப் வச்சுக்கிறீங்களா, ஒரு டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி அதாவது ஆட்டோ அந்த கார் கேப் அந்த மாதிரி வச்சு ரன் பண்ணுறீங்களா, உங்களுக்கு மந்த்லி ஃபிக்ஸ்டான இன்கம் இருக்கும்போது தாராளமாக உங்களுக்கு லோன் பண்ணி தரோம் சார். பேங்க் அதாவது பிசினஸ் பண்ணுற வரைக்கும் எல்லாருக்குமே லோன் பண்ணி கொடுக்குறோம். சூப்பர், ஓகே. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா பிசினஸ் பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா நான் ஐடி ஃபைல் பண்ணல தம்பி, ஆனால் எனக்கு இடம் வேணும் வாங்கணும் ஆசை இருக்குன்னு சொல்கிறேன்னா அவங்களுக்கும் பண்ணலாம் சார். அதுலேயும் சில பேங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுறாங்க, அவங்களும் நம்ம பண்ணி கொடுக்கலாம். ரைட், ஓகே. அதாங்க, ஸோ உங்ககிட்ட கையில் ஒரு 5 லட்சரூபா இருக்குது, நீங்கள் எந்த தொழில் பண்ணாலும் பரவாயில்ல, உங்களால் இந்த லேயர்ட்டில் ஒரு இடம் வாங்கிக்க முடியும், பேலன்ஸ் எல்லாமே சாரே உங்களுக்கு லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க, இதுக்குமே நீங்கள் எங்கேயுமே போய் அலைய தேவையில்லை. ஸோ ஓகே சார், இப்போ நான் இடம் வாங்க முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு சைட் விசிட் எப்படி சார் இருக்கும் சார்? சைட் விசிட்டை பற்றி நீங்கள் அரேஞ்ச் அதாவது அதை பற்றி நீங்கள் உங்களுடைய ஒரி பண்ணி தேவையில்லை, ஒரி பண்ணிக்கவே தேவையில்லை. ஓகே, நீங்கள் ஃபேமிலியாக வரீங்களா, உங்களுக்கு ஃப்ரீ சைட் விசிட் தான், மஸ்ட்டு வந்து ஃப்ரீ சைட் விசிட் தான், நீங்கள் எதுவும் பேமெண்ட்லாம் கிடையாது. ஃபேமிலியாக வரனா ஒரு 5-6 பேர் வரும் சார், ஏன்னா நாங்கள் ஃபேமிலியாக தான் டிசிஷன் எடுப்போம். இப்போ இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வரவங்க வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிளாக கூட டிசிஷன் எடுக்கிறாங்க, ஆனால் ஒரு சிலவங்க ஃபேமிலியாக தான் வருவாங்க. ஆனால் அது நல்ல விஷயம் அது. அப்படி ஃபேமிலியாக வரீங்களா, உங்களுக்கு கேப் உங்களுக்கு புக் பண்ணி தரோம், நேராக நீங்கள் சைட்டை வந்து விசிட் பண்ணலாம். சூப்பர், ஓகே ஓகே. ஸோ ஓகே சார், இப்போ நான் இன்வெஸ்ட்மெண்ட்காக எங்கள் சைட் வாங்கி போட்டுட்டு ஒரு 4-5 வருஷத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக இப்படி ஒரு பூம் இருக்கும், எனக்கு அப்புறத்தையும் நீங்கள் செல் பண்ணி தருவீங்களா? தாராளமாக சார், நீங்கள் யாரையுமே போக தேவையில்லை, யாரையும் காண்டாக்டும் பண்ண தேவையில்லை. இதே நம்ம ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி தான், இந்த ஏரியாவில் தான் நம்ம பண்ணிட்டு இருக்க போகிறோம் ரெகுலராக. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 5 வருஷம் கழிச்சு இந்த நம்பர் அதாவது இந்த நம்பர் இருக்கு இல்லைங்களா, ராஜதுரைன்ற நம்பர், நீங்கள் எப்போ காண்டாக்ட் பண்ணாலும் சரி 24/7 சார், நீங்கள் எப்போ காண்டாக்ட் பண்ணாலும் உங்களுக்கான ஆன்சர் நான் கொடுப்பேன் சரிங்களா. 5 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் அதை ரீசேல் பண்ணி கொடுங்கன்னா அப்போ என்ன மார்க்கெட் ப்ரைஸ் போதோ அது கண்டிப்பாக நான் அதை விற்று தரேன் உங்களுக்கு. சூப்பர், ஓகே. ஸோ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நீங்கள் இங்கே வாங்குறீங்க அப்படினாலும் பரவாயில்ல,
நீங்கள் இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 3-4 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப நீங்கள் செல் பண்ணிச்சிங்க அப்படின்னா சாரே அதை செல் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நீங்கள் தைரியமாக இங்கே வாங்கலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா சார் சொன்ன மாதிரி 5 வருஷம் கழிச்சு நீங்கள் எங்கிட்ட வரலாம். 5 வருஷத்துக்கு அப்புறம் என்ன ப்ரைஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நாங்கள் இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் அதை வந்து பார்த்தீங்கன்னா மேஜராக வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது அந்த வேர்டிங்ஸ் வந்து யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க. ஓகே, நாங்கள் யூஸ் பண்ணுறோம். புரியலையே என்னது ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா சார், இப்போ நீங்கள் இப்போ இடம் வாங்குறீங்களா, இதில் வந்து 5 வருஷத்தில் உங்களுக்கு என்ன ப்ரைஸ் போதும் நான் அஷூரன்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன். நான் அஷூரன்ஸ் உங்களுக்கு கொடுப்பேன். சரி, அது உங்களுக்கு டாக்குமெண்ட்ரியாக வேணாலும் நான் பண்ணித்தரேன் உங்களுக்கு. சரி, இந்த ப்ரைஸுக்கு 5 வருஷம் கழிச்சு 5 வருஷத்துக்கு அப்புறம் இந்த ஏரியாவில் இந்த ப்ரைஸ் போகும் சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு டாக்குமெண்ட்ரி எவ்வளோ பண்ணிதான். ஓகே, அப்போ என்ன ப்ரைஸ் போதும் அது தாராளமாக நான் உங்களுக்கு வித்து செல் பண்ணி கொடுத்துருவீங்க இல்லையா? தாராளமாக. சூப்பர் சூப்பர். ஓகே, ஸோ அதுவுமே இவங்க கேரண்டியாக சொல்லிடுறாங்க 5 வருஷத்துக்கு அப்புறம் இங்கே இந்த ப்ரைஸ் போகும் நான் உங்களுக்கு வித்து தரேன் அப்படின்ட்டு நீங்கள் டாக்குமெண்ட்டாகவே இவங்க உங்க நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? ஸோ ஓகே சார், கூடஞ்சல்ல இந்த லொக்கேஷன் ரொம்ப நல்லாவே இருக்குது, கூடஞ்சல் வாங்குறவங்க இங்கே வாங்கிக்கலாம். ஓகேங்களா? என்னோட வியூவர்ஸுக்கு இது இல்லாமல் நீங்கள் பண்ணுறதுல இன்னும் ஒரு சில நல்ல லொக்கேஷன் சொல்லுங்களேன். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. ஏன்னா வந்து நான் ஃபஸ்ட்டு நீங்கள் சொல்லியிருந்தீங்க எந்த லொக்கேஷன் சொல்லிட்டு ஓரளவு சொல்லியிருந்தேன், நான் டீப்பாகவே சொல்லிடுறேன். ஸோ நம்ம சவுத் சென்னையில் கூடுவாஞ்சேரி சொல்லியிருந்தேன் சார். நமக்கு கூடுவாஞ்சேரினா கூடுவாஞ்சேரியில் இருக்குது, மறைமல் நகரில் இருக்குது, மகேந்திராவல் சிட்டி கூட இருக்குது. ஸோ இங்கெல்லாம் எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாக இருக்குது, மைக்ரேஷன் பார்ட் அதிகம் ஸோ இந்த ஏரியாவில். அதே போல ஈவனாக வந்து உங்களுக்கு ஓஎம்ஆர், ஓஎம்ஆர்னா ஐடி காரிடார். இந்த ஏரியால நாவலூர்ல இடம் வேணுமா, கேளம்பாக்கத்துல வேணுமா, இல்ல திருப்பூர் மகாபலி வரைக்குமே பண்றோம் சார். சூப்பர் சூப்பர். ஓகே, அப்படியே அதுக்கடுத்து ஈஸியா. ஓகே ஓகே, எனக்கு ஒரு பீச் ஹவுஸ் கட்டணும் சார், எனக்கு ஒரு 50 சென்ட் வேணும் சார், இல்ல ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட் வேணும் சார். அதுக்குமே இருக்கு, அங்கேயும் இருக்கு. நீலாங்கர்ல ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு மகாபலிபுரம் வரைக்குமே இருக்கு சார், பூஞ்சேரி ஜங்ஷன் வரைக்குமே நம்ம பண்ணிட்டு இருக்கோம் சார். ஸோ அதாங்க, ஸோ உங்களுக்கு எங்க இடம் வேணும் அப்படின்னாலும் சரி நீங்க நம்ம ஃபேமிலி பில்டர்ஸ் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க, ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? ஸோ ஓகே, வீடியோ முடிச்சுக்கலாம். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, இந்த வீடியோ வேறு யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிருங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பர் சந்திக்கும் வரை உங்களுக்கு விடுபடுறான உங்கள் அமீர். டாடா பை பை, சியூ.